வணக்கம். இப்போது எலெக்ஷனுக்கு வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2024 சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அது வந்து இந்த எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், எப்படி போகும் அப்படின்றத வந்து யோசிக்கிறாங்க. இது வந்து வீனஸ் ராகு வந்து மேஷத்தில் வந்து சேருது. வீனஸ் ராகு மேஷத்தில் சேருவதனால் அப்போசிஷன் பார்ட்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையான நேரமாக இருக்கும். அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்து அப்போசிஷனை சின்ன பின்னமாக ஆக்குவதற்கு, தவிடு பொடியை ஆக்குவதற்காக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தும். எஸ்பெஷலி இந்த வர 45-50 நாள் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அங்கே ராகுல் காந்திக்கு அந்த பேப்பரோட கோர்ட் கேஸு, சுப்பிரமணியமோட கோர்ட் கேஸு, சுப்பிரமணியம் சுவாமியோட கோர்ட் கேஸு, மமதா பானர்ஜியோட ஸ்கேமு, சாரதா ஸ்கேம், கேசிஆருக்கு வந்து அந்த லிக்கர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இந்த இந்த பினராயி விஜயன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஃபெரா வழக்கு, இந்த மாதிரி மாறி மாறி அவங்க வந்து ரெய்டு வந்து பண்ணுவாங்க. அந்த ரெய்டு பண்ணுறதுனால ஆவணங்கள் கைப்பற்றப்படும், அதுக்கோசரம் என்கொயரி வைக்கப்படும். அந்த என்கொயரி சரியாக ஆன்சர் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக அவர்களை ஜெயிலுள்ள வச்சு அசிங்கப்படுத்தி அவங்களுடைய ரெப்புடேஷனை பிஜேபி கவர்மெண்ட் வந்து டேமேஜ் செய்யும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் டிஎம்கேக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் கோர்ட்டு கேஸ் பாயும், இல்லை ரெய்டு நடக்கும். அந்த எலெக்ஷன் வர வர, அந்த எலெக்ஷன் பக்கத்தில் நடக்க நடக்க இந்த மாதிரி ஒரு ஆப்போசிஷனுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராப்ளம் வரும். குரு 12 வீட்டுக்கு போய் 6 வீட்டை பார்க்கறதுனாலையும், ராகுகேது 6-12 இருக்கிறதுனாலையும் அப்போசிஷன் வந்து பயங்கர வீக்காக இருக்கும். அவர்களுக்கு வந்து கோர்ட் கேஸு, கோர்ட்டுக்குள்ள ஏறுறது, அரெஸ்ட் ஆகிறது, அது வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஃபேஸாகவே இருக்கும். இது வந்து நிம்மதியாக போகாது. நிறைய பேர் வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருமானா, இந்த மாதிரி ஏதோ தேவையில்லாத வழக்குகள், ரெய்டு, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டாலினுக்கு, மமதா பானர்ஜிக்கு, பினராயி விஜயனுக்கு, கேசிஆருக்கு, மணீஷ் சிசோடியா அந்த ஆப் பார்ட்டிக்கு வருவதற்காக மிகுந்த வாய்ப்புகள் உள்ளது. அவர்களால் அந்த கேஸை வந்து அவ்வளோ அளவுக்கு மீண்டு வர முடியாது. அதே மாதிரி தான் ராப்ரி தேவிக்கும் இந்த கோர்ட் கேஸ் வந்து வரும். இந்த கோர்ட் கேஸ் முடியறதுக்குள்ள லல்லு பிரசாத் யாதவ் வந்து இறந்தே போய்விடுவார். ஆனால் இந்த கோர்ட் கேஸ் வந்து பண்ணி இவங்களை எலெக்ஷன் முன்னாடி அசிங்கப்படுத்தி இவங்களை ஓட்டர்ஸ் பேஸை வந்து ஸ்பாயில் பண்ணுவார்கள். இந்த வாட்டி அப்போசிஷனே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இதுதான் இந்த ப்ரிடிக்ஷனு. யார் வந்து வின் பண்ணுவாங்க இந்த வருட எலெக்ஷனு அப்படின்றது வந்து பார்க்கலாம். நிறைய பேர் யோகி ஆதித்யநாத் வந்து உட்காருவாங்க அப்படி இப்படின்றாங்க. அது வந்து உட்காருவாரா இல்லையா, இல்லை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பட் இப்போ இருக்கிற ப்ரெடிக்ஷன் படி அது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். தொடர்ந்து கோர்ட் கேஸு, வழக்குகள் மேலே போயிட்டு வர்றது, அந்த மாதிரி பல விஷயங்களை இவர்கள் சந்திக்க வேண்டியது வரும். ஆப்போசிஷன் லீடர் இவர்களால் யுனைட் செய்ய முடியாது. அதே மாதிரி ராகுல் காந்தி மேலேயும் சில கோர்ட் கேஸுகள் வந்து அதனால் அவருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிவிடும். அதனால் இதை கரெக்டாக பார்த்து கொள்ளுங்கள். இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்ஷன். தேங்க்யூ.